விஷயங்களை தான் நான் பதிவு பண்ணேன். இதில் எதுவும் பொய்ன்றதே கிடையாது. நான் மிகைப்படுத்திய சொல்லலை. அதான் நான் சொல்கிறேன், எங்களுக்கு தெரிய நான் இப்போ அவங்க எனக்கு தெரியாதது அல்ல அவங்க உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பேச முடியாது. பட் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது இல்லை. அதுபோக சில நேரங்களில் எல்லா இயக்கங்கள்லையும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாலே கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி அரசியல் இயக்கங்களில் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த வெட்டு குத்து இருக்கலாம், அடிச்சிக்கலாம், பிடிச்சிக்கலாம். பட் தேர்தல் என்று வந்துவிட்டால் கழக உடன்பிறப்புகள் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் என்பதில் ஒற்றுமையாக பணியாற்றுவார்கள் என்பதுதான் இதுவரைக்குமான வரலாறு. எனவே நான் இந்த உள்கட்சி விவகாரங்கள் எல்லாம் அது நாங்கள் எங்களுக்குள் அல்லது பொதுக்குழுவிற்குள் பேச வேண்டிய விஷயங்கள் அது எங்களுக்கு இதில் இம்பாக்ட் ஆகிருக்கும் என்று நான் நம்பவில்லை. மாறாக இதில் வந்து என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி திமுக வந்து ஆட்சிக்கு வந்துடும் அல்லனா மத்தியில் ஒரு காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு நினைச்ச மக்கள் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது வேற ஏதோ ஒரு காரணம் அவங்கள டைவெர்ட் பண்ணியிருக்கு நம்மளை. அதாவது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இப்போ மத்தியானம் 1 மணி வரைக்கும் 28% இருந்த வாக்குப்பதிவு திடீர்னு 4 மணிக்குள்ள ஒரு 25% ஏறிச்சு. அப்போ ஏதாவது நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள் பேசியது அல்லது சமூக ஊடகங்களில் வந்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் நிஜம் என்று நாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. மாநில அரசு தனது அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி அரசு அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த மக்களை வந்து அந்த வாக்கு கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். இந்த குற்றச்சாட்டு அதுதான் காரணம் நான் சொல்லல. தேர்தல் முடிந்த நாள்ல திமுக தலைவரோ திமுக பொருளாளர் துரைமுருகனோ இந்த கருத்தை எதையும் சொல்லல. இல்ல நான் இப்பவும் நான் சொல்றேன், அதாவது இப்போ போயிட்டு இருக்கிற இந்த ட்ரெண்டில் இதை நம்ம பேசிட்டு இருக்கிறமே தவிர இப்பவும் நான் சொன்னேன். எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல 16 இருந்து 8 இப்போ 6 வந்துருச்சு வாக்கு வித்தியாசம். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு நான் அங்கே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றது. இந்த நீங்க கேட்குறீங்களா அந்த லார்ஜ் டிஃபரன்ஸ் குறைஞ்சது அதை சொல்ல வரேன். சரி, இப்போ இன்னொரு அம்சம் இதில் பேசணும். நீங்க தொடர்ந்த சுற்றுல பேசும்போது ஒரு பொது தேர்தலோடு இந்த தேர்தல் நடந்திருந்தால் முடிவு வேறாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுன்றது 3 மாதத்தில் அவங்க மக்களுடைய மனநிலை மாறுகிறது அப்படின்னா, அப்போ இருந்திருந்தால் எங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போ போடாமல் போயிட்டாங்க அப்படின்னா அதற்கான காரணங்கள் என்னன்றதை நாம் விவாதிக்கணும். ஒரு நிருபருடைய நேரலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இப்போவே கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கின்றன. தங்கள் கட்சி முன்னணியில் இருக்கிறத அறிந்து இது தொடர்பாக அங்கே நம்முடைய செய்தியாளர் சதீஷ் இருக்கிறார். சதீஷ், உங்கள் கள நிலவரத்தை பதிவு செய்யலாம். தற்போது வரை வாக்கு முன்னிலை என்பது 10,000-6,000 என்று வெற்றியை இறுதி செய்ய முடியாத ஒரு நிலையானது நீடித்து வருகிறது. சரியாக ஒரு 11 மணியிலிருந்தே இங்கு அதிமுக அலுவலகம்